மரத்து மேல குரங்கு தவிர மாதிரி எல்லாம் சுத்தி சுத்தி வருது. ₹200 வந்துரும். ஊர்ல நாய் பேய் சாராய விக்கிறவன் சொல்றதெல்லாம் ₹400 கொடுத்துடலாம். விடுங்கண்ணே, ₹1000 கொடுத்துடலாம். விடுங்க. வணக்கம். பத்திரிகையாளர்களை குரங்குன்னு சொன்னது, அதுக்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதத்தோடு நின்னதுன்னு பரபரப்பு அரசியல் செய்ய முயன்ற அண்ணாமலை வந்து இப்போ திடீர்னு தன்னுடைய பாணியை மாற்றிக்கிட்டாரு. என்ன காரணம், என்ன பின்னணி, இந்த திடீர் மாற்றம் எப்படி வந்தது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். தமிழக அரசியல கூர்ந்து கவனிக்கிற எல்லாருமே அண்மை காலமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய அரசியல் நிலைப்பாட்டில், அதாவது தடாலடி நிலைப்பாட்டிலிருந்து மென்மையான போக்குக்கு மாறி இருப்பதா சொல்கிறாங்க. திமுக அரசு தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கலை அப்படின்னு கடலூரில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். அப்போ அவர் ஒரு பேட்டி அளித்தார். மரத்தின் மேலே குரங்கு தாவர மாதிரி சுற்றி சுற்றி வர்றது ஏன் அப்படின்னு செய்தியாளர்களை அவமதிக்கிற வகையில் ஒருமையில் அவர் பேசினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்தும் அவதூறாக பேசினார். இதனைத் தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்கணும்னு பலர் தரப்பில் வந்து கண்டனங்கள் எழுந்தது. மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக அண்ணாமலை தெரிவிச்சிட்டார். மரத்து மேல குரங்கு தவிர மாதிரி எல்லாம் சுத்தி சுத்தி வரீங்களா? என்னது, நான் உங்க என்ன சொன்ன ஒரு நிமிஷம் சாப்பிட போகும்போது என்ன சொல்லுங்க, சாப்பிட போகும்போது என்ன சொல்லிட்டு மரியாதையா நின்று நீங்க எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனா ஊர்ல நாய் பேய் சாராய விக்கிறவன் சொல்றதெல்லாம் கேப்பா, அதான் பதில் சொல்லுங்க. கோவை கார் வெடிப்பு விவகாரத்தில் உள்கட்சியில் நிகழ்ந்த பூசல் காரணமாக ஏற்கனவே கோபத்தில் இருந்த அண்ணாமலை அதனுடைய வெளிப்பாடாக தான் கடலூரில் செய்தியாளர்களோட அப்படி பேசினாரு, நடந்துகிட்டாரு அப்படின்னு கூறப்பட்டுச்சு. கோவை சம்பவத்தை கண்டித்து பாஜக சார்பில் அக்டோபர் 31ஆம் தேதி கடையடிப்பு போராட்டம் நடத்தப்படும் கோவையில் அப்படின்னு அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன்லாம் அறிவித்தாங்க. இந்த கடை அடைப்பிற்கு வந்து தடை விதிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இந்த முழு அடைப்புக்கு பாஜக மாநில தலைமை அழைப்பு விடுக்கலை அப்படின்னு அண்ணாமலை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த கோட்டை ஈஸ்வரன் கோயில் பகுதிக்கு சென்ற அண்ணாமலை கோயிலுக்கு சென்று பூசாரிகளிடம் கொஞ்ச நேரம் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் வானதி சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன்லாம் பங்கேற்கவே இல்லை. அண்ணாமலைக்கும் பாஜகவில் உள்ள சீனியர்களுக்கும் ஒரு பனிப்போர் நிலவுது அப்படின்னு ஏற்கனவே கூறப்பட்டு வந்த நிலையில் இந்த கடையடைப்பு அழைப்பில் அது அப்பட்டமாக வெளிப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லலாம். அண்ணாமலை செய்தியாளர்களை அவமதித்து பேசுவது இது முதல் முறையும் கிடையாது. கடந்த மே மாதம் பிரதமர் மோடி சென்னை வந்தபோது அவரை வரவேற்பதற்காக விதிமுறைகளை மீறி பதாகைகள் வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அப்போ செய்தியாளர்கள் எழுப்பின கேள்விக்கெல்லாம் பதிலளித்த அண்ணாமலை வந்து விதியை மீறி பேனர் வச்சதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு ரொம்ப கோபாவேசமாகவே கேட்டார். இதற்கு அந்த செய்தியாளர் தன்னிடம் இருக்கும் ஆதாரம் குறித்து விளக்க ஆரம்பித்தார். அதை வந்து காது கொடுத்து அண்ணாமலை கேட்கல அப்படின்ற விமர்சனம் அப்போ எழுந்தது. அவரை பேச விடாமல் தடுத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதற்கு பிறகு உங்களுக்கு 200 ரூபா நிச்சயம் அப்படின்னு செய்தியாளரை அவமதிக்கிற வகையில் அண்ணாமலை பேசினார். இது பெரிய சர்ச்சையாகவே வெடித்தது. லட்சக்கணக்கான மக்கள் வந்தோம், நான் உங்களுக்கு மரியாதையா பேசுவேன், நீங்க 1500 ரூபா வாங்கிக்கிங்க, விடுங்க. இன்னைக்கு அறிவாலயம் 1500 ரூபா கொடுத்துருவாங்க, விடுங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேனரை வயலேட் பண்ணிட்டோமா நீங்க காட்டுங்க, வீடியோ எடுத்துட்டு வாங்க, கீழே போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, போய் கொடுங்க. நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க பொய்யா ஒரு விஷயத்த சொல்றீங்க, அதானே சொல்றேன் அண்ணே. 2000 ரூபா வாங்கிக்கங்க அண்ணே, 2000 ரூபா வாங்கிக்கங்க. ஒரே சொல்லியா முடிச்சுக்கலாம். நீங்க நல்லா பேசிட்டீங்க அண்ணா, ஒரு நிமிஷம், 3 நிமிஷம் பேசுனீங்க, சந்தோஷமா இருப்பாங்க அறிவாலயத்துல, 2000 ரூபா வாங்கிக்கங்க. செய்தியாளர்களை அவமதிப்பது மட்டுமே இல்லாமல் தேர்தல் சமயத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மிரட்டும் வகையில் முன்னாடி பேசினதும் பரபரப்பு அரசியல் பாணியை இப்பயுமே அவர் தொடர்றாரு அப்படின்றதுக்கான ஆதாரமாகவே சொல்லப்பட்டே வந்தது. அண்ணாமலைக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இடையான இந்த வார்த்தை போர் அரசியல் வந்து நாகரீகமே இல்லாதது, அரசியல் நாகரீகத்தை தாண்டி செல்வது அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்துகிட்டே வந்தது. அண்ணாமலையுடைய சொல்லும் செயலும் தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை கலப்புன்றது தவற முடியாது, தவிர்க்க முடியாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் வந்து கவலைப்படவே இல்லை. இது மாதிரியான செய்தியாளர் கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் மறு கன்னத்தை காட்டுறதுக்கு நான் ஏசு கிடையாது, அதற்கான தக்க பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு தன்னை வந்து நியாயப்படுத்தி பேசினார். இதையெல்லாம் பார்த்தா நான் இதுக்கு மேலேயும் பேசுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வராரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் தான் இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். திமுக மீது அண்ணாமலை வந்து தொடர் குற்றச்சாட்டுகளை வச்சாலும்
அவங்களுடைய தரப்பிலிருந்து அண்ணாமலைக்கு பதில் சொல்கிறது அமைச்சர்களும் செய்தி தொடர்பாளம் தான். அண்ணாமலையினுடைய பேச்சுக்கு அரசியல் ரீதியான விலை அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பாணியை வந்து திமுக வந்து கடைபிடிச்சு வருது. அரசியல் கோமாளி அப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்க. இந்த நிலையில் தான் அந்த விமர்சனங்களும் தாண்டி இப்போ செய்தியாளர்களிடம் பாதுகாப்பாக இருங்க, மழையில் நனையாதீங்க, அன்பாக இருங்க அப்படின்ற மாதிரி அளவுக்கு இவர் வந்து அன்பாக பேசி போயிருக்காரு. ஆறே நாட்கள்ல அவருடைய பாணி மாறி இருக்கிறது வந்து நிறைய பேரை வந்து ஆச்சரியப்பட வச்சிருக்கு. பரபரப்பு அரசியல் பாணி அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு தனக்கு உதவாது அப்படிங்கிறதையும், ஊடகங்களை அனுசரித்து செல்ல வேண்டிய அவசியம் குறித்தும் பாஜக மேலிடம் அண்ணாமலைக்கு அறிவுறுத்தியதாக தெரியுது. அதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இதில் அதிமுக தான் அண்ணாமலைக்கு பெரிய பாடத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதிமுக மூத்த தலைவர்கள் திமுக மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகள் எப்பவுமே அரசியல் நாகரிகத்திற்கு உட்பட்டே இருக்கும். கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்துட்டு எளிதில் உணர்த்தி வசப்படுறது அவருடைய தேர்வையே கேள்விக்குறியாக்கும் அப்படிங்கிறதுனால அண்ணாமலையும் அதிமுக தலைவர்களைப் போல தன்னுடைய நிலைப்பாட்டை மென்மையாக்கி கொண்டுள்ளதா கருதப்படுது. மரத்து மேல குரங்கு தவிர